குண்டன் இது என்னோடய நிக்னேம். ஆனால் என்னை இப்படி கூப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு பேர் தான். வளர வளர நம்மளுக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதில் சில பேர் கடைசி வரைக்கும் கூடவே இருப்பாங்கன்னு தோணும். ஆனால் தூரம் நேரம் இப்படின்னு ஒரு தடங்கள் எப்போவுமே இருக்குதா செய்யல. ஆனால் எல்லார் வாழ்க்கையிலையும் அந்த ஒரு மூணு பேர் இருப்பாங்க. நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு அவங்கள பார்த்தாலும் பேசினாலும் எதுவுமே மாறி இருக்காது, அதே மாதிரி தான் இருக்கும். மறந்து போச்சு. அவன் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கான்னா, நாங்களே ரெண்டு வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம், அது கூட வரலன்னா எப்படி? இவனை கால் பண்ண கூடாதுன்னு சொன்னா. ஹலோ, உன்னை தான் கால் பண்ண கூடாதுன்னு சொன்னல. வெயிடா போனேன். மாறாத பல விஷயத்தில் இவன் கோபமும் ஒன்று. டபுள் டி என்னடா சும்மா பாடி பில்டிங் சுற்றிருந்தான்னு பார்த்தா திடீர்னு அவனா சொந்தமாக ஜிம் ஆரம்பிச்சிட்டான். எனிவே போஸ்ட்பாக்ஸ் வந்து என்கிட்ட ஏதோ கொடுத்தான். டேய், நம்மளை வச்சு கேம் கேம் ஆடுறானா? அவனுக்கு அவ்வளோ மூலம்லாம் இல்லையே. இது என்னன்னு எனக்கு தெரியும். ஏண்டா இதெல்லாம் சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ண தப்பு இல்லடா. இப்படிதாண்டா எல்லாம் அடிக்ட் ஆகுறாங்க, உனக்கு புரியுதா இல்லையா? டேய், நான் என்னைக்கா சொன்னால்தான் அடிச்சாலும் அடிக்ட் ஆக மாட்டேன், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு எனக்கு. இந்த ஒரு டைலாக் நான் எவ்வளோ வாட்டி கேட்டிருப்பேன். ஹாப்பியாக இருக்கும்போது அடிச்சா ஒன்றும் தப்பு இல்லைடா. ஆ சொல்லுங்க கோவிந்தா. தோ ஒரு செகண்ட், போஸ்ட் பாக்ஸே அடிச்சிட்டான். இது தாமஸ்க்கு லைட்டமான பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ ஆரம்பிச்சது இப்போ இப்படி. ஏய், அவனும் ஸ்கூல் பையன் தானே? ஆமாண்டா. ஏய் டபுள் டே, இவனை பார்த்துருக்க? அவன் நம்ம வீடு கிட்ட தான் இருப்பான் மோஸ்டா. நானும் அவன்கிட்ட போய் பேசிட்டு வரேன். அவன் மூஞ்ச பார்த்தாலே காண்டாவதுடா. ஆமா மச்சான், இன்னைக்கு எப்படியும் நம்ம கூட தான் வருவான்னு நினைக்கிறேன். வச்சு செஞ்சிடலாமா? ரொம்ப நாள் ஆச்சுல. இல்ல கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்றோம். ஹலோ, ஆ சொல்லுங்கண்ணா. அவன் இங்கே தானே இருக்கான். அப்படியாண்ணா, இதோ நான் என்னன்னு கேட்டு சொல்கிறேண்ணா உங்களுக்கு. ஏய், நீங்கள் யாரிக்கா ட்ரை பண்ணுறியா? இவன் ஏண்டா அதெல்லாம் கேட்குறான் தா? இவனுக்காக நான் பேசுனா இவன் என்னடா நக்கலாக பேசிகிட்டு இருக்கான்? ஏய், இவனடா என்ன கத்துறான்? ரிச்சர்ட் இன்னமும் நீ யாரிக்கா அவன் ட்ரை பண்ணுறான். இவன் ட்ரை பண்ணால் அவன் என்ன சும்மா விட்டுருவானா? அதனால தான் அவன் ஃப்ளாட் வாசல் எல்லாம் நின்றுருக்காங்க ஆள் வச்சு அடிக்க. ரிச்சர்டா? ஏய், என்ன சொல்கிறான், அவ்வளோ பெரிய பிரச்சனையா?
ஆமாண்டா. மச்சான் நீ கவலையப்படாத, என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் வரேன். டேய் திரும்பி ரிச்சர்ட் தாண்டா கால் பண்ணுறான். மச்சான் இந்த வாட்டி நான் பேச, நீ பேசுடா. டீ 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 டே டே இதான் பேசுடா. ஹலோ அண்ணா. ஐயோ அவ்வளோ பேரா? நான் வேணாண்ணா, கண்டிப்பாக செத்துவான். எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம், நாங்கள் இப்போ நேரில் கூப்பிட்டு வரோம். சரி. டேய் செத்தடா நீ, முடிஞ்சு போச்சு. மச்சான் நீ வந்து அங்கே போயிடு, அங்கே போயிட்டு அவங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேளு, அப்புறம் நான் வரேன். ஓகே. ஏண்டா சிரிக்கிறீங்க? இன்னும் புரியல உனக்கு? சொல்லுங்கடா. போன்லாம் வரலடா, அவனை வச்சு நாங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தோம்டா. இது புரியாம சிரிச்சிட்டு இருந்தியா? கால் பண்றதா? டேய் எட்ரா, சும்மா பாத்துனே இருக்க. ஹலோ. டேய் சி சும்மா. டேய் நான் நீங்க என்ன பேசுறீங்க? எங்கள ட்ரால் பண்றீங்களா? நீ பேசா போ. ஹலோ. சமா சமா டீச்சர் தண்டா. டேய் அவ ஏதோ பிரச்சனை இருக்கா? அப்படியே விட்டுற வேணாம். இதுதான்டா ஆவணும். டேய் காமெடி பண்ணாத, போய் தான் ஆவணும். சா தேவையில்லாத பிரச்சனை. கடவுளே. ப்ரோ அண்ணா, அவங்க தானே ஏதோ பிரச்சனை என்னங்க, அதை நம்பிட்டு நானும் பெரிய பிரச்சனை தான் கட்டலை எடுத்துருவேன். இதோ அவனுக்கு தான், அவனும் வெளியே கேளுங்க. ஸ்கெட்சு போட்ட தினமும் அவனுக்கு தான், ஆனால் அதில் மாட்டின தினமும் அப்போ தான் டபிள் டிஏ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எல்லாருக்கும் நம்ம எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்னு ஞாபகம் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு தெரியும் அந்த நாள் மட்டும் மறக்க முடியாது. அப்படிதான் அந்த கமலாட்டி போஸ்ட் பாக்ஸும் ஃபீல் பண்ணியிருப்பான். இதே எப்படி மச்சா அவனுக்கு கிடச்சிது? ஆக்சுவலாக நம்ம சம்மடி வாங்கிட வேண்டியது, தப்பிஷ்டம். டேய் தா, நம்ம எல்லாம் கை வச்சிட முடியுமா அவனால? அதான் அன்னைக்கு உங்கள் மூஞ்ச பார்த்தனே. சரி சரி விடு, அசிங்கப்படுத்தாத. மச்சாண்டி, இந்த பேஜ் நம்பர் 164ல 20 செகண்ட் கொஸ்டின் பாரு. மச்சாண்டி சென்னையில் வேற எங்கடா பெங்குவின்ஸ் இருக்கும்? என்னடா சொல்ற,
சென்னையில் எங்கடா பெங்குவின்ஸ் இருக்கு? டேய் என்னடா சொல்ற, நம்ம குமார் இருக்கான்ல, அவன் வண்டலூர் ஜூல பார்த்தானாண்டா. மச்சான் சென்னை வெயிலுக்கு அது செத்துரும். ஹலோ, சொல்லுங்கடா. டேய் ஏதோ நடந்திருக்கு, ஆனா சொல்ல மாட்டேங்கடா. நிஹாரிக்கா இருக்கால, ப்ரப்போஸ் பண்ணிட்டாடா. ஒத்தாடே, நாளைக்கு எக்ஸாம்டா, படிக்கிற வேலையை பாருங்கடா, மற்றெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், போங்கடா. இங்கே பாரு, இவன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். பொண்ணே கிடைக்காது, ஒழுங்காக ஓகே சொல்லு. இரு ஒரு நிமிஷம் இரு. சொல்லு. நீ நல்லா பண்ணலன்னு சொன்னதாண்டா உயிரே வந்தது. அப்பாடா, டேய் அவன் ஏன்டா இப்படி எழுதிட்டு இருக்கான்? அச்சா டேய், ரெண்டு மார்க் கட்டுண்டா. எப்படி பண்ண நீ? வேணா ஏன்டா கேக்குற, ஆறு மார்க் விட்டுண்டா. டேய் சா, நான் இன்றைக்கி என் வீட்டுக்கு போகல, உன் வீட்டில் தங்கிக்கிறேன். சார் நானே என் வீட்டுக்கு போடா, நானே இங்கே தான் இருக்கேன், அவனும் இங்கே தான் இருக்கான், அப்படி இங்கே இருந்துடலாம். ஏன் எல்லாரும் இவன் வீட்டில் தங்குறீங்க? அவன் மட்டும் தான் வீட்டில் ஏதோ காலில் வந்து சமாளித்து வச்சுருக்கான், அப்படி இருந்துடலாம். உன் வீட்டில் ஓகே வாடா. தெரியலையே என்ன சொல்லுவாங்கண்ணே, விடு பார்த்துக்கலாம். சா கண்டிப்பாக இந்த பேப்பர் போச்சுடா. இதெல்லாம் ஒரு மாற்றுன்னு இதை ஃபீல் பண்ணிருந்தோம் செம்மையா. ஓகே தேங்க்யூ. இட்ஸ் ஓகே, ஆல் பே. இப்பெல்லாம் சொன்னால் நான் பேப்பர்னு சொல்லணும் பார்த்தியா? போடா டேய், இந்தா இந்த ஓப்பன் பண்ணு. நானே வாய் விட்டு மாட்டிக்கிட்டேன், விடு. You know what this is. பாய்ஸ் ஸ்கூல்ல கேங் ஃபைட்ஸ்னா சகஜம் தானே. அன்னைக்கு ஒருத்தவனை போட்டு செம்ம அடி அடிச்சோம். ஆனா அதுல மட்டமான விஷயம் என்னன்னா, எங்க மூணு பேருக்கு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு டபுள் டிஎம் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கிளாஸ் போகலாம், வேற கேச்சு போகலாம். அப்போ என்ன பண்ணுறது? Thank you.
சரி இதில் கதை எங்க ட்விஸ்ட் எங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது எங்களை பற்றி. நாங்கள் சந்தோஷமாக இந்த சில நாட்கள்